உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். குழந்தை பிறக்கட்டும், அப்புறம் டைவர்ஸ் தான். கௌதம், அத்தை இப்படி தானே என் மேல இருக்கிற கோவத்துல தான் அவங்க அப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க. நீ வேணா பாரு, அவங்க சீக்கிரமாவே மாறிடுவாங்க. உன்னை கூப்பிட்டு அவங்களே ஆபீஸை நீ தான் கௌதம் பாத்துக்கணும்னு சொல்ல போறாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை எல்லாம் இருக்கு இந்திரா. ஆனா நீ யோசிச்சு பாரு, எங்க வீட்டுல 3 அண்ணனுங்க இருந்தும் என் மேல நம்பிக்கை வச்சு என்னை எம்டி ஆக்கி அழகு பார்த்தாங்க. இப்ப மட்டும் இல்ல இந்திரா, என் சின்ன வயசுல இருந்தே எனக்கு என்னென்ன பிடிக்கும்னு அம்மாக்கு நல்லாவே தெரியும். எனக்கு எது நல்லதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரியும் கௌதம், அத்தைக்கு நல்ல பேரண்டிங் தெரிஞ்சிருக்கு. உங்க 4 பேரை பார்த்தாலே அது இன்னும் நல்லா தெரியுது. அதுலயும் நான் ரொம்ப ஸ்பெஷல் இந்திரா. எனக்காக அவங்க எவ்வளவு நிறைய ஸ்பெஷலா பண்ணிருக்காங்க தெரியுமா? நான் கம்பெனி நல்லா எடுத்துட்டு வருவேன் என் மேல நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அந்த நம்பிக்கையை நான் காப்பாத்தல. கௌதம், எதுவும் ஃபீல் ஆகாத. என்ன இதுல என்னோட பிரச்சனை என்னன்னு தெரியுமா? என்னது? கதர் தான். ஏற்கனவே என் மேல இருந்த கடுப்புல நான் போட்ட ப்ராஜெக்ட் பிளான் எல்லாத்தையுமே கண்ணா பின்னான்னு மாத்திட்டான். அதான் இப்ப ஷேர்ஸ் எல்லாமே கம்மி ஆயிடுச்சு. நல்லபடியா தான் இருந்தது, எப்படி செஞ்சு வச்சிருக்கான் பாரு. இப்ப நானும் இல்ல, கம்பெனில என்ன நடக்க போகுதுன்னு பயமா இருக்கு. அந்த பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் நாம தான் பக்கத்துல இருந்து செய்யணும்னு அந்த கஸ்டமர் சைடுல இருந்து சொன்னாங்க. இப்போ நீ இல்லனா அது என்ன ஆக போதுனே தெரியலையே கௌதம். இதெல்லாம் எங்க கொண்டு போய் விட போதுன்னு எனக்கும் தெரியல. என்ன பாரு கௌதம், என்ன பாரு, இங்க பாரு, எல்லாம் சரியாயிரும். நீயே பாரு, நம்ம லைஃப்ல நம்ம எவ்ளோ ஃபேஸ் பண்ணிட்டோம். இப்போ நீயும் நானும் ஒரே வீட்டுல இருக்கவே நம்ம எவ்ளோ போராடிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த விஷயமும் சரியாயிடும் கௌதம். நீ கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா வரதான் போற. எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு. நான் இருக்கேன் உனக்கு, நீயே worry பண்ணிக்கிற கௌதம். ஓகே என்ன கதிர், சித்தி ரொம்ப ஹாப்பியா இருக்க போல இருக்கு. நான் உட்கார்ந்து இருக்கிறது கூட பார்க்காம போயிட்டு இருக்க. ஆமா சித்தி, ஆபீஸ் போயிட்டு எல்லா பொறுப்பையும் எடுத்துக்கிட்டேன். நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அட நீங்க என்ன சித்தி வெளில உட்காந்துருக்கீங்க? பின்ன உன்னை கஷ்டப்பட்டு அக்கா கிட்ட பேசி அவங்க மனசை மாத்தி ஆபீஸ்க்கு அனுப்பியிருக்க. நீ திரும்பி வர சந்தோஷத்தை நான் பார்க்க வேண்டாமா? என்ன சித்தி சொல்றீங்க? நீங்க தான் அம்மா கிட்ட சொன்னீங்களா? நான் என்னமோ கௌதமால இருக்க கோபத்துல அம்மா என்கிட்ட தூக்கி கொடுத்துட்டாங்கன்னு நினைச்சேன். அது எப்படிடா உன்கிட்ட இவ்ளோ சீக்கிரம் த செல்ல பையன்கிட்ட இருக்கிற பொறுப்புல உன்கிட்ட கொடுப்பாங்க? நான் தான் பேசி பேசி அவங்க மனசை மாத்தி உன்கிட்ட கம்பெனி பொறுப்பை கொடுக்க வச்சிருக்கேன். அதான் நான் பார்த்தேன், என்னடா அம்மாக்கு திடீர்னு என் மேல பாசம் அதிகமாயிருச்சுன்னு யோசிச்சேன். இப்பதானே தெரியுது இதுக்கு பின்னாடி நீங்க இருக்கீங்கன்னு. அவ்வளவு சீக்கிரம் அவங்களால கௌதமெல்லாம் விட்டு கொடுக்கவே முடியாது. ஆமா கதிர், உன் அப்பாவும் அம்மாவும் என்னதான் எங்களுக்கு 4 பேர் ஒண்ணுதான்னு சொன்னாலும் மனசளவுல அவங்களுக்கு கௌதம் தான் செல்ல பையன். பார்த்தல அன்னைக்கு மந்திரி கிட்ட எப்படி எல்லாம் இன்ட்ரோ கொடுத்தாங்கன்னு. ஆமா சித்தி, நீங்க சொல்றது சரிதான். எங்க அம்மாவுக்கு அவனா எப்பவும் தனி பாசம். வா சுபா, எங்க போயிருந்த சுபா? கோயிலுக்கு போயிருந்தியா? ஆமாமா, இந்த ஊர்ல தடிக்கு விழுந்தா கோவிலு, அதான் தினமும் ஒரு கோயிலுக்கு போலான்னு நினைச்சேன். பாத்து சுபாமா, எல்லா கோயிலுக்கு நான் போயிட்டு வந்துட்டேன், வேற ஊருக்கு போயிடலாம் வாங்கன்னு தயவு செய்து ஊரகர மாத்த சொல்லிடாதம்மா. அந்த அளவுக்கு உடம்புல தெம்பில்லம்மா. மாமா கிண்டல் பண்றீங்க பாத்தீங்களா? நான் ஏமாமா அப்படி சொல்ல போறேன். உங்க மாமாவுக்கு உடம்பு சரியில்லைன்ன உடனே வாய் ரொம்ப அதிகமாயிடுச்சு. நீ கோயிலுக்கு போயிட்டு வந்தல, உட்காரு, உட்கார்ந்து சாப்பிடு. இல்ல இல்ல தா, நான் எல்லாருக்கும் பரிமாறிட்டு அப்புறமா சாப்பிடுறேன். வாங்க நீங்களா சாப்பிடுங்க. அக்கா நீங்க வந்து உட்காருங்க, சாப்பிடுங்க. நான் உங்களை நிறைய கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன். இந்திரா, அப்புறம் செந்தில் நான் வரும்போது சுபா அன்னைக்கு கோயிலுக்கெல்லாம் போறதுக்கே நேரம் கரெக்டா இருக்கும். நீ சும்மா இரு. காலையிலேயே குடும்பமா ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏன் சுபா அப்படி கோவில் கோவிலா அலைஞ்சு என்ன செய்ய போற நீ? உனக்கு அப்படி என்ன கிடைச்சது? ஏதாவது கிடைக்கணும்னு தான் கோயிலுக்கு போகணும்லாம் கிடையாது சுபாக்கா. நீங்க எல்லாம் கண்டுக்காதீங்க அக்கா. நீங்க தாராளமா கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சுபா, இவ சொல்றதும் ஒரு வகையில கரெக்ட் தான். நீ ரொம்ப அலைய வேண்டாம். பக்கத்துல ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வா, போதும். சரிங்க அத்தை. அண்ணி, உங்களுக்கு என்ன தோணுதோ அத நீங்க தாராளமா செய்யலாம், பண்ணுங்க. அதானே புள்ளையா குட்டியா புருஷனா யார பாக்கணும்னு அவளுக்கு என்ன கவலை? ஏன் அவளுக்கு என்ன? எல்லாரும் தான் இருக்கோம். இதெல்லாம் இல்லாம வீட்டில் இருக்கிறவங்க ஒரே ஒரு ஆள் தான். அவங்களுக்கு தான் யாரும் சிரிச்சாலும் பிடிக்காது, கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா சுத்தமா பிடிக்காது. ஏங்க நீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்களா? சரி சரி பரிமாறுங்க, சாப்பிடுவோம். ஏ கௌரி, மா சீக்கிரம் வரமாட்டியா? தோ வந்துட்டமா. சூடா எடுத்துட்டு வர லேட் ஆயிடுச்சுமா. நீங்க போய் கிச்சன்ல வேலையை பாருங்க, நான் பரிமாறிக்கிறேன். ஏய் நிறுத்து, இந்த கொடுமையெல்லாம் எனக்கு வேணான்னு தான் கௌரியை கூப்பிட்டேன். ஏய் நீயே பரிமாறு. கொடுங்கக்கா. சமந்தி, சொல்லுங்க சமந்தி. எங்க? இதோ எடுத்துட்டு வரேன். அம்மா கௌரி இருமா. காவியா அத்தை உனக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா டிஃபன் சாப்பிட்டேன்னு போய் எடுத்துட்டு வரேன். நீ மற்றவங்களுக்குலாம் வைமா. சரிங்கம்மா. சரி. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.